மக்களை பத்தியும் சில கேள்விகளை கேட்கிறேன்.
என்றது அதில் எமைத்த புரையிலே மகாராஜா எந்த குறைகளில் அவ்வாறு அவர் பணிபுரிகளை சிறப்பாக செய்து வருகிறார். ஆமா பண்டிரி மகாராஜா, அது மட்டுமில்லை அருகல புசல் பூசிகளை சிறப்பாக செய்து வருகிறார்களா அல்லது ஏதாவது குறைகள் உண்டோ? தேவாலயம் பிரமாலயம் மூன்று ஆலயங்களும் காலை மாலை உச்சேற்று தரக்கூடிய மூன்றாவது விபசம் சிறப்பாக நடக்கிறது. மக்கள் அனைவரும் தெய்வ வழிபாட்டில் முன்னணியாக இருக்கின்றார்கள். அதிலே வீர வகித்த வாழ்கின்ற மக்களில் ஒருவே சிறப்பாக வந்து வருகிறார். இருந்து வழியுடைய இந்த சாமியப்பன நாயக்கியுடைய அரசாட்சிய பத்தி நாட்டு மக்கள் என்று கூறுகிறார். மக்கள் அனைவரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்களை பொறுத்தளவு எந்த குறை குறைவில்லை. ஆனால் தாங்களுக்கு பிறகு இந்த வீரவதி ஆழ்வதற்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையே என்று மக்கள் பெரு வேதனை இருக்கின்றார்கள். மந்திரி மகாராஜா, நீ சிரிக்கிறியா அழுகிறியா? இல்ல, நீங்க சிரிக்கணும் தெரிஞ்சு பார்த்தே வல்லன விட்டுற வேண்டீங்க. மந்திரி மகாராஜா, இந்த வீர வகித்து மட்டத்தை கட்டிக்கப்பதற்கு ஆமா ஒரு ஆன்மகன் இல்லையே? இல்லையே. அரசியா ஒரு ஆன்மகன் இல்லையே? இல்லையே. இன்றைய நாட்டு மக்களின் மீது கலக்கங்கள் கவலைகள். ஆமா, அந்த கவலை வேண்டாம் பண்ணியாரு. என்னுடைய மனைவி சத்யாபதி அவர்கள் எப்ப மகிழ்கிறார்? எப்ப? மூணாவது. ஆமா, இப்போ இப்பொழுது பிறக்க குழந்தைகள் ஆண்மகனாகவே பிறப்பான்றும் என்ன பிறக்கும் என்ன இல்ல என்ன இல்ல ஆம்பளம் என்ன கருப்பம்மா இருக்கலாமாங்கிற இருக்கலான்னு போட்டா செத்து போயிருப்பா. இந்த வீர வயது மட்டத்தை கண்டிக்கப்பதற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்த தெரியுமா? குழந்தை பிறந்த செய்தியை கேட்டவுடனே ஆன்மகன் பட்டப்பட்டான். வீர வகிதி பட்டத்தை அரசு என்ன குழந்தை என்று பார்த்து வருவோம் என்று சென்றவன் சிரித்து ஒரு துணை சென்றவன் உன்னுடைய முகமானது வாடிக்கொண்டிருக்கிறது. காரணமே பிறந்த குழந்தை என்னாகிவிட்டது? மன்னன் மன்னவா, நான் நினைத்த மாதிரி இல்லை மன்னா. மூன்றாவது பெண்களுடன் பிறந்திருக்கின்றன. கூட கோபுரப்படிப்படுகிறேனா? இந்த வீர வைத்திய மட்டத்தை கட்டி காக்க வேண்டும். ஒரு ஆண்மகன் மறுபடி நாளியாகவே ஒன்னியை தைக்க வேண்டும் வந்த வந்தேன். அதெல்லாம் வீணாகி போயிருக்கிறது. பெண் குழந்தையை கொடுத்து என்னும் பெரு கவலைக்கு என்னை ஆளாக்கி விட்டாயே. பெரு கவலைக்கு
மகிந்து விட்டதை கட்டி கேட்க வேண்டும் என்பதை கேட்க முடியும். அல்லும் மகளும் 64 ஆண்டவனே 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 என்று ஆண்டவனை தரிசித்து வந்தேன். அதெல்லாம் வீணாகி போயிருந்தா ஏன் பண்ண தாங்கள கலக்கம்? நமது குடும்பத்திலே அலைமகள் கலைமகள் மலைமகள் சொல்லக்கூடிய 30 தேவிகளை இடத்துல தவறுகிட்டார்கள். ஏன் கலக்க வேண்டும்? ஏன் தாங்கள் தயங்க வேண்டும் அண்ணா? அந்தியாரே மகாராஜா, எத்தனை தேவிகள் இந்த வீர மகிழ்ச்சி வட்டத்திலே பிறந்தாலும் வளர்ந்தாலும் ஓடினாலும் விளையாட்டாலும் அடுத்தவருடைய மாளிகை செல்லக்கூடியவர்கள், அடுத்தவருடைய மாளிகையை கட்டி காக்கக்கூடியவன் என்னுடைய நாட்டையும் என்னுடைய நாட்டு மக்களையும் என்னை காப்பதற்கு யாருமே இல்லையா அண்ணா? கவலை வேண்டாம் அண்ணா, தெய்வ குழந்தையாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய விதி என்ன செய்வது? நடப்பதற்கட்டும். என்னுடைய மகளுக்கு பேர் சுட்டு விடாமல் என் பிறந்த நாளை சிறப்பாகவே கொண்டாடவேன். எப்படி சிறப்பாக கொண்டாடவே, அதை விட கூடுதலாகவே பொண்ணும் குழந்தை வழங்க வேண்டும். நாட்டு மக்கள் எதை கேட்கின்றார்களோ இலின்னு சொல்லாமலே வாரி வாரி வழங்க செய்கின்றார் சாமியப்ப நாயக்கர் என்று பலசாத்தி விட்டு வருவாய். சென்று வருகிறேன். கேட்டாலும் இல்லை என்று கூறாமல் வாரி வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகையால் சிறியவர் முதல் பெரியவர் வரை
விஜயமா நகரத்தில் ராமன் செட்டியாருக்கும் ராமாய ஆட்சிக்கும் திருமணமாகி பல நாட்களுக்கு பிறகு பல கோவிலுக்கு சென்று பல ஆலயங்கள் சென்று அபிஷேக ஆராதனை செய்து நான் தவத்திரம் செவத்திலையா மானம் கட்டி போயிடும் தவத்தில் பிறந்தவன் சொல்ற நீ செவத்தில் சொல்றவன் தவம் தவம் நான் தவத்தில் பிறந்தவன் அப்படி தவத்தில் பிறந்த காரணத்தினால் காரணத்தாரோடு மேலையும் முழுவதும் வளமாக இவருடைய தாயந்திரிகள் என்ன வளர்த்தார்கள் சரி அப்படி வளர்க்கின்ற நேரத்தில் நல்ல ஒரு கல்வி சாலைக்கு செல்ல வேண்டும் கல்வி சாலையிலே சிறந்த மாணவனாக வர வேண்டும் ஏனென்றால் 24 மாத தெலுங்கு செட்டியார் வம்சாவளியில் பிறந்த காரணத்தினால் நல்ல ஒரு ஆசாரியிடம் என்னை கல்வி சாலைக்கு அனுப்பிவிட்டாரு என்னுடைய தாய் தந்தர்கள் படிச்சீங்களா சொன்ன பேசு படிச்சீங்களானே அப்புறம் தூக்கம் போவாங்க எவ்வளவு படிச்சீங்க அதுக்கு வரப்பும் இல்ல எல்லையும் இல்ல அதிகமான படிப்பு 4 சாக்கு வருமா கல்வி சாலையில பேசு கல்வி சாலையில சிறந்த மாணவனா தேர்ச்சி பெற்றேன் முதல் மாணவன் சரி கல்வி சாலையில சிறந்த மாணவனா தேர்ச்சி பெற்ற காலத்துல எனக்கு பருவ காலம் வந்து விட்டது இங்க தானா என்னது பருவு பாவி என்ன பருவ காலம்னா திருமணம் முடிக்க வேண்டிய பக்குவம் எனக்கு வந்து விட்டது அப்படியா சரி சரி அப்புறம் கல்யாணம் பண்ணியா இல்லையா திருமணம் முடிய விட்டு வேண்டிய பக்குவம் சொன்னா உனக்கு தெரியுமா என்ன பெண்கள் வயலுக்கு வருவதும் பருவம் ஒரு சில பகுதிகள் அது ஒரு பருவம் வயதுக்கு வந்து விட்டார்கள் அது ஒரு பருவம் ஆண்மகளுக்கு அப்படி கிடையாது திருமணம் முடிக்க வேண்டிய பக்குவம் முளைத்து விட்டது எனக்கு மீசே காணாம போய் சொல்லிட்டு இருக்கா தேசத்துக்காக மீசே அதுக்காக பருவம் குறைஞ்சிருக்கா அப்பொழுது தாழ்ந்தர்கள் அவர்கள் நல்ல ஆசையுடன் 24 மாத தெலுங்கு சட்டியார் வம்சவரிகளே துளசியமா இருந்த பெண்ணை எனக்கு திருமணம் பண்ணி தந்தார்கள் இவருடைய தாய்லந்தர்கள் ஆனா மனைவி அமைவது ஒரு மனிதப்பட்டவனுக்கு மனைவி அமைவது இறைவன் கொடுத்தவர் என்று சொல்வார்கள் ஏனென்றா மனைவி அமைவது இறைவன் கொடுத்தவர் என்று சொன்னா தெரியுமா புரியாதா மாடிமலை கோடிக்கு போற அந்த பொருள் அந்த படம் அனைத்தும் இருக்கும் உனக்கு இருக்கும் எல்லா உலக மக்களுக்கு இருக்கும் மனைவி நல்லா அமைய மாட்டாது ஒன்றரை கண்ணா இருக்கும் இல்லைன்னா கண்ணங்கர் கரிச்சட்டியா இருக்கும் இல்லைன்னா கொம்பர படமா இருக்கும் ஆமா மனைவி அமைய மாட்டாது பணம் இருந்தா பத்தாது ஆனா அன்றாடி காட்சி வேலை சொன்னாதான் சாப்பிட முடியும் அவனுக்கு அழகான மனைவி கிடைச்சிருப்பான் அதை போன்று எனக்கு மனைவி கிடைச்சத பார்த்த அப்போ சொல்லுங்க பார்த்த கிளி மர சொல்லுங்க என்ன போறடா கிளி சொல்றோம் நீங்க என் முன்னாடி நான் கூட்டி வந்து விடுறேன் நீங்க கிளிக்க நான் விளக்கடிச்சு பாக்கிறேன் நீங்க தான் சொன்னீங்க பார்த்தா கிளின்னு கிளிய பட்டாயா கிளிய பட்டா கிளிய பட்டா திருமணம் ஆயிடு எங்க வீட்டு விட்டு விட்டு கோவிலுக்கு சென்றேன் சரி எதுக்கு புள்ளிய கோயிலுக்கு கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டேன் என்னுடைய இல்லத்தில் போய் என் தாய் தந்தையரிடம் ஆசி பெற்று எங்க குலதெய்வத்தை கும்பிட்டு விட்டு திரும்பி பார்க்கிற போது எனக்கு யோகா வந்து விட்டது போதமா ஆபரேஷன் பண்ண வேண்டியதானே பக்கத்துல அதையா வைக்கிட்ட யோகம் சொல்றேன் நீ இப்ப என்ன சொன்ன யோகமா நீ எல்லாம் படிக்காதாலயா செட்டியார்கள் படிப்புல உள்ளவர்கள் பண்புள்ளவர்கள் அறிவு ஆற்றல் உள்ளவர்கள் அதிகமா படித்தவர்கள் ஏன்னா வணிக தொழில் சொன்னா வியாபாரத்து மிக சிறந்தவர்கள் சரி யோகம் எப்படி யோகம் வெளிநாடு செல்வதற்கு எனக்கு யோகம் வந்து விட்டது கல்யாணம் பண்ணி எப்படி நல்லா இருக்குது அன்றைக்கு திருமணமான உடனே அதே யோகம் அதே யோகம் என்னுடைய மனைவி அப்படி ஆசை பெற்றவர் மனசு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிய வீட்டுல விட்டுட்டு ஊருக்கு போறிய வெளிநாடு சென்றேன் சரி வெளிநாடு எந்த ஊர் கொட்டாம்பட்டி நத்தம் தோர குறிச்சி இது மாதிரி தானே இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்றது ஏன் அதான் வெளிநாடு அப்புறம் என்ன பறந்து செல்வது பறந்து ஆமா ஈரான் ஈராக் துபாய் சவுதி அரேபியா சிங்கப்பூர் கோலாலம்பூர் என்ன அப்படி இருக்க இந்த கோடி ரூபாய்க்கு ஒரு வாரிசு வேணும் உனக்கு வேணாம் ஏன்
கோடி ரூபாய்க்கு தானா? கோடி ரூபாய்க்கு ஒரு வாரி சொல்லணும்னாக்கா ஊர்ல பங்காளிய வெட்டிக்கிட்டு செத்து போயிருவேன். கோயிலுக்கு எழுதிப்பா பிள்ளை சொத்து தானே கோயிலுக்கு இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. சரி, ஆனா கோடி ரூபாய்க்கு ஏன்னா இளம பருவங்களே மனைவி அவளுக்கு திருமணமாகி வீட்டுக்கு விட்டு விட்டு வந்தேன். இல்ல வாழ்க்கை தொடங்குவதற்காக வெளியேற்ற இந்த தாயக வந்து என்னுடைய மனைவி கோவிலுக்கு சென்றார் சொன்னார்கள். என்னுடைய மனைவி எனக்கு பொங்கல் சோறு வாங்கவா சுந்தர் வாங்கவா சித்திரப்பு பேச பேசக்கூடாது.
என்னுடைய மனைவி பேரு துளசி, அண்ணன் துளசி அம்மாள். அவங்க அண்ணன் ஊட்டுவதையும் அதாவது பல மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பதையும் சிறப்பு வாய்ந்தவர். அவள் பேர் அண்ணன் துளசி. அவள் வருகை எதிர்பார்த்தவண்ணம் தனிமையை விடுவித்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். கவனிப்போம். கால சூழ்நிலை மனைவி குளித்துக் கொண்டிருக்கின்றார். கோயிலுக்கு சென்று வந்த நேரத்தில் அவள் குளிச்சு கொண்டிருக்கார். அவள் Thank you.
வெளியிட்டாரு, வெளிநாடு போயிட்டாருங்க. 10 வருஷமா குழந்தை இல்ல. யாரு? எங்க ரெண்டு பேருக்குமா? ரெண்டுமே குழந்தை இல்லையா? உனக்கு இல்ல அவருக்கு இல்லையா? 10 வருஷமா குழந்தை இல்லங்க. என்னோட கணவர் வரதை எதிர்பார்க்கணும். கணவரை கூடுமா? Hey!
சாமி பல்லக்கல வச்சு வெளியே கொண்டு வராங்க, எப்படி வாசிப்பேன்?
நம்ம சுப்பிரமணிய கல்யாணம் அடிப்பேன். அடிப்பேன் ஒரு பெரிய பணக்கார வீடு. ஆமா பணக்கார வீட்டுல ஒரு கிளம்பிதான் கிளம்பிதான் முடியாம கிடைக்கு. நல்லா இருக்கு பணக்கார வீட்டுல பெரிய சம்பளம் 1000 ரூபாடா 1000 ரூபாடா முடிவு தள்ள போறாடா. அதெல்லாம் மொத்தமா குடுத்துட்டா அவரு. என்னடா பேசுகிற? 1 ரூபா கூட இல்லைனா மனுஷன் கை வராதியா? அது இல்லாதவங்களுக்கு நல்லா செய்யணும். சரி வந்தவளை எப்படி சொந்தவளை பாக்கலாமா? பார்க்க கூடாது. இதனால சாணவரவருக்கு தெரியப்பது என்னவென்றால் ஐயா, எங்களுடைய மன்னர் சாமியை பண்ணாக்கி இருக்கும் மகாராணி சாம்பிரதாய தேவிக்கும் 3வது வெளிக்கொடுத்த சந்தோஷத்தில் இந்த வீர முதல வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு நற்செய்தி. யார் எந்த பொருளை கேட்டாலும் இல்லை என்று கூறாமல் வாரி வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகையால் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் பொருள்களை பெற்றுச் செல்லலாம். பயந்து பேசுறேன். நீ எங்க இருந்து வரீங்க? எங்க ஊர்ல இருந்து வரேன். பலே பலே உள்ள சொல்லுங்க. அரமனையில இருந்து வரேன். யாருடைய அரமனை? வீரமகேந்திர பட்டணம். யாரு? வீரமகேந்திரபுரி. சரி, அங்க இருந்து வரேன். அங்க இருந்து வர்றீங்க? ஆமா. கையில இருக்கிறது என்ன? தப்பு. நான் வயிற்றுல கூடி குறைச்சா எல்லாருக்கும் எங்களுக்கு மட்டுமல்ல, கூடி குறைச்சவளை குறவருக்கு அழைக்கவில்லை.
குடிக்கிற தண்ணீரை யாருக்கு மேல அஞ்சு கலந்து கொடுக்கவில்லை. என்னுடைய மனதாக பட்டவன் எங்களுக்கு பெண்ணாக பிறந்த உன்னுடைய வயிற்றுல அண்ணன் உமயமா ஆதி பராசக்தி. இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் அறுவழித்து கொண்டிருக்கிற அந்த முத்துமாரி உன்னுடைய வயிற்றுல ஒரு புத்தர் வாங்கி கொடுக்கவில்லை. ஆம்பளைக்கு பிள்ளை வந்திருக்காங்க. ஓடோடி வந்திருக்கின்றோம் ஐயா மன்னரை பார்க்கலாமா? இல்லங்க, மகாராணி உலக வளர்ந்துருக்கிறது. சரி, அதற்காக அந்த விழாப்பழம் கொண்டாடுகிறார்கள். அந்த சந்தோஷத்தில் யார் எந்த பொருள் கேட்டாலும் இல்லங்க மாட்டார். யார் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் எந்த பொருள் கேட்டாலும். ஆமாங்க, என்ன ஒரு வணக்கம் வணக்கிறீங்களே. நீங்க யாரு, எந்த ஊரு, உங்க பேர் என்ன, இந்த அம்மா யாரு உங்களுக்கு, நீங்க இந்த அம்மாவுக்கு என்ன வேணும், இந்த அம்மா அச்சம் கொண்டாடி தொட்டு தாலி கட்டிய பட்டாக்க தொட்டு தாலி கட்டினீங்க. என்னுடைய மனைவி பேர் துளசியம்மா, என்னுடைய முத்துமணிக்க சத்தியா. அம்மா பேர் துளசியம்மா. ஏய், அவங்க அம்மா பேரு அம்மா பேர் துளசியம்மா. இந்த அம்மா பேரு துளசி. அண்ணன் துளசின்னு சொல்றான். அண்ணன் துளசியா? கொஞ்சோண்டு கிள்ளி கேட்டான். எங்க கொஞ்சோண்டு கிள்ளி கேட்டான். துளசி மணிக்குண்டா கிள்ளுண்ணா. எங்க கல்யாணம் முடிச்சுவா? என்ன கேவலப்படுத்துறியா? திருமணம் ஆகி 10 ஆண்டு காலம் ஆகிட்டு பேசாத. நீங்க திரும்பிக்க. 10 வருஷம். சரி சரி, 10 வருஷம் ஆகிட்டது. போறேங்க. 10 ஆண்டு காலமாக வெளிநாடு சென்று என்னுடைய மனைவி வந்த என்னைக்கு திருக்கரை, அதாவது கரம் பிடித்து திருமணம் ஆகணும்னு அன்னைக்கு எனக்கு யோகம் வந்து விட்டது. வெளிநாடு சென்று கல்யாணம் முடிச்சா அன்னைக்கே ஊருக்கு போயிட்டியா? வெளிநாடு போயிட்டியா? வீட்டுல கத்தி இருக்குதா? காய் வெட்டுற கத்தி எடுத்து லேசா கிழிச்சுக்க. ஈனாத எருமச்சாணி அள்ளி முத்தப்பா அப்பு ஈர துணியை வச்சு கட்டிட்டு குப்பர் எடுத்து படுத்துக்க. 3 நாள் கழிச்சு அவருக்கு குளிக்கிறான். பொழு பொழுனு கொட்டும். புழுவா? புழு பூச்சி புள்ள இல்லையா? அம்மா ரொம்ப வருத்தத்தோட சிரிச்சுக்கிட்டே பேசுதுறா. புள்ள இல்லைங்க. ஏங்க நீங்க வெளிநாடு போயிட்டீங்க? இந்த அம்மா இங்க இருக்குது. கல்யாணம் முடிச்சா போயிட்டீங்க? இல்ல, கல்யாணம் முடிச்சா வெளிநாடு. திருமணம் என்னுடைய மனைவி வந்த நேரம் யோகம். ஆமாங்க. சத்தியமா என்னுடைய மனைவி தான். நீங்க அந்த அம்மாவுக்கு புரிஞ்ச
சிலம்புல பிறந்து அதனால மகாராஷ்டிரத்தை புரியல பார்க்கலாம். ஆமா சொல்லுமா துளசி, ஒன்பது கம்பளம் பதினெட்டு தொட்டியம், தொட்டியத்தில் விருது ராசகமல் சென்றவர் சாமியப்ப நாயக்கன். அவருக்கு மூன்றாவது பெண் குழந்தை பிறந்திருக்கிறார். அந்த பெண் குழந்தை பிறந்த காரணத்தினால் அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தினால விழா கோலங்களை அரண்மனை நடத்திக் கொண்டிருக்கின்றார்களாம். வருகிற கூம் குருடு சப்பானை அனைத்து மக்களுக்கும் யாரும் எதை கேட்டாலும் இல்லைங்கம கொடுக்கிறாராம் சாமியப்ப நாயக்கன். அங்கு சென்று அண்ணாதார உண்ணாமல் விரதத்தோட கோட்டை முன்பாக இரண்டு பேர்களும் காத்திருந்த மன்னரை பார்த்து அந்த மூன்றாவது பிறந்த பெண் குழந்தையை தானமா கேட்போமா அப்படித்தான சொல்லணும். நீ ஒரு பெண் தானே, பத்து மாதம் வயிற்றுல சுமந்து தொண்டு சரிய தொடர்ந்து பெத்த பிள்ளையே ஏழு மணி ஏழு மணி கொடுத்தாலும் ஒரு குழந்தையை தானமாக கொடுப்பார்களா? கொடுக்க மாட்டார்கள். இருந்தாலும் மன்னர் வழக்கை காப்பாற்றுன கடவுளை அதாவது என்னடா தெரியல, அதுக்கு அந்த மாதிரி போடுமா? சரி மன்னர் பார்ப்போம், மன்னர் பார்த்து அந்த குழந்தைய கேட்போம், கொடுத்தா பெற்று சொல்லுவோம், இல்லைனா அவர் காலடியில் மடிந்து விடுவோம். நம்ம பாவர்கள் அவரை பிடிச்சு வா. இது ஒரு வேண்டுமானால்
அன்பாக பதில் கேட்டதற்கு பெண் குழந்தை கொடுத்து என் பெரு கவலைக்கு ஆளாக்கிவிட்டாயப்பா. இது ஆண்டவனுடைய விதி. அடிச்செழுத போவதே கிடையாது. அழுது புலம்பிக் கொண்டிருந்தா பிறந்த பெண் குழந்தை ஆணாகமாக போகிறதா? இல்லை, பிறந்தவர்களுக்காக பொண்ணு பொருள் எல்லாம் வழங்கிக் கொண்டு வருகிறேன். எல்லாருமே வாங்கி சென்று கொடுக்கிறார். இருவர் மட்டும் மறுத்துக் கொண்டதான் என்று மந்திரி அனைவரும் கூறினான். யாரு எங்கிருந்து வருகிறார்கள் என்பதை அறிய வேண்டும். பார்க்கின்றேன், எதிர்பார்க்கிறேன். நல்ல வாழ்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும். வாழ்க. உனக்கு வாழ்க. யாரு எங்கிருந்து வருகிறீர்? எந்த நாடு? கோழி பண்ணா என்னுடைய நாடு விஷயமாக. என் தந்தை ராமன் செட்டியா, என் தாய் பேர் ராமாய ஆட்சி, அவருக்கு ஜெனித்தவன் என்னுடைய பேர் முத்து மாணிக்க செட்டியா, என்னுடைய மலையாள பேர் துளசி அம்மா. வணக்கம். இருவருமே சிறப்பாக வாழ வேண்டும். என்னுடைய மக பிறந்த விழாவுக்காக பொண்ணும் பொருள் வழங்கிக் கொண்டு வருகிறேன். சரி, நாட்டு மக்கள் எதை கேட்கின்றார்கள் இல்லை என்று சொன்னாமலே வாரி வாரி வழங்கி செய்து கொண்டிருக்கிறேன். ஆமா, கொடுத்த பொண்ணையும் பொருளும் எடுத்திருக்கின்றாய். சரி, காரணம் என்ன? எதுக்காக மறுத்தீர்கள்? வந்தது நோக்கம் என்ன? கூறுகள் காட்சி எங்க கண்களை தெரிந்த காரணத்தால் யாரிடமும் தானுகளை பெறுவ மாட்டோம். தங்கள் திருக்கரத்தால் தானுகளை பெறுவதற்காக காத்திருந்த போட்டம் உண்டாக. உமக்கு என்ன வேண்டு கேளுங்க. என்னாலே என்னதை நான் செய்து வைக்கின்றேன். கேளுங்க. கேளு. என்ன வேண்டு கேளு. என்ன வேண்டு? அதாவது என்னுடைய குழந்தை வேண்டும் அதானே? ஓஹோ, உன்னுடைய நெஞ்சு அழுத்தம் எவ்வளவு துணிவு! 10 மாத சுமந்து பெற்றெடுத்த குழந்தையே தாரமாக கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, எவ்வளவு தைரியம் உங்களுக்கும்? சொன்ன வாக்கு அழிக்க மாட்டீர்கள். நாக்கா அறுத்து போட்டாலும் வாக்கை காப்பாற்றுகிறோம். நம்பிக்கையாகத்தான் என்ன? அதாவது 3வது பிறந்த பெண் குழந்தை பிறந்த சந்தோஷம் போல தானுங்கள் யாரு எதை கேட்டாலும் கொடுப்பதாக பராமரித்தீர்கள். அதை செய்தியை கேட்டுத்தான் தங்களை எதை கேட்டாலும் தருவே. அதைத்தான் சொன்னேன். அதைத்தான் பரசாத்தி கொண்டிருக்கின்றார். ஆமா, குழந்தையை கொடுப்பேன் என்று சொல்லி பரசாத்தி சொன்னா உங்களுக்கு என்ன வரும்? நாங்க அதுதான் அதுக்காக வந்திருக்கிறோம். அதாவது குழந்தை வரம் கேட்டு வந்திருக்கின்றீர்கள். ஆண்டவர் என்பது முறையீடுகளே. அங்க போயிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு கிடைக்கல. கிடைக்காது. என் மனைவிடத்தில் கேட்டு வாங்கிட்டு வர. துளசி, அதாவது மன்னர் கொடுப்பதாக தரமென்று சொல்லி சென்றிருக்கின்றார். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த குழந்தையை மகாராணி குறிப்பார்களா? அப்படி கொடுத்து விட்டா பெண் குலத்தை தெய்வம் என்றுதான் சொல்லலாம். அதோ வந்து கொண்டிருக்கின்றார். நான் பெற்ற செல்வம் நலமான ஜீவம், நான் பெற்ற செல்வம் I'm
என் குழந்தை உனக்கு தாரமாக தத்து கொடுக்க போகிறேன். தத்தெடுத்த குழந்தை போலே மனதில் எண்ணாமலே பத்து மாத சுமத்து பெற்றெடுத்த குழந்தை போலே மனதில் எண்ணி நோய் நொடி இல்லாமலே சீருடனே சிறப்புடனே செல்வச்சியமானாக வளர்க்கிறேன். இந்த குழந்தைக்கு பேர் சூட்டவனாக கூட நான் நடத்தவில்லை. ஓ, விநாயகர் கோவில் ஒன்பதாக வைத்து சரி இருந்து சிறப்பாகவே பேர் சூட்ட சிறப்பாக வளர்க்கிறேன். கண்ணு துளசி, குழந்தை அழுது கொண்டே இருக்கின்றது. பால் கொடுக்கணும். பால் இல்லையே, குழந்தைய தானம் கொடுத்ததெல்லாம் கொடுப்பான். அவன் யாருக்காக கொடுப்பான்? கொடுப்பதற்காக கொடுப்பான்.
கட்டுற வேடிக்கை பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை விநாயகரை விடுமுறைகளை விட்டுட்டேன். ஆலயத்தை திறப்போமா, யாரு வந்தா ஒரு அஞ்சு வச்சு காசு கிடைக்கும், அரை மூடி தேங்காய் கிடைக்கும். ஆத்துக்காரி வரப்பே சொல்லி விட்டா, இட்லிக்கு உரம் போடுறது சட்னிக்கு தேங்காய் ஒண்ணு கிட்னி எடுக்கிற அவ்வளவு சந்தோஷம். என்ன போற அந்த கிட்னி அவ்வளவு கடுமையா இருக்கு வீட்டுல. ஆமா நிச்சயம் விளக்கம் திராட்டிக்குது. அப்பாவும் யானைப்பழத்தை குடிடா, உனக்கு சளி எல்லாம் செத்து போச்சு. யார வர்றாங்க குளம் குளக்கதா வர்றாங்க போல இருந்து பாப்போம். சுருக்கமா சொல்லணும், சோமயிறு பேரு சோமயிறு பேரு நிறைய பொருள் சம்பாதிச்சு நகை போடணும், நிறைய பொருள் சம்பாதிச்சிருந்தா கோடீஸ்வரன் இருக்கணும் சொல்லி சாமி கும்பிட்டு இருந்தான். ஆனா என்னைக்கு என்னுடைய கணவர் வீட்டுக்கு வர்றாரோ, என்னைக்கு என்னுடைய கணவர் வீட்டுக்கு வர்றாரோ, வந்த உடனே எங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா. ஐயர் வாயில வைக்கணும் என்னது உள்ள வரதான் வாயில உணர்ந்து வைக்க சொல்லி என் வாயில சாக்கடையா கட்டுச்சாயா என்ன தவற நினைக்கிறீங்களா ஐயா? உங்க திருவாரால் பேர் வச்சீங்கன்னா பீடபிடிகள் ஓமளிப்பு திசி பஜாரங்கள் காட்டு கருப்பு எதுவுமே வராதா? அதனால உங்க வாயில வைக்கணும். என் வாயில வைக்கணும். எத்தனை நாளா காத்திருந்தேன் ஐயர் வாயில வைக்க? எல்லா பொருளும் கொண்டாட்டிக்கலாம். ஒரு ஆளுக்கு பாருங்க, பாரு 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 இருக்கானு. ஒரு அரைப்புடி எண்ணெய், அரைக்கலாம் கடலை மாவு கொடுக்கணும். எதுக்குங்க? பச்சி போட்டாங்க கண்ணங்கரவன் திரிய இடமா இருக்கு, அதனால பணம் நான் கோடி சொல்றேன், ஏடிபிள எடுக்க முடியல. இந்த பொறுப்புல உள்ள ஒரு 11 ரூபா வையனே, யாரு எனக்கு யாராச்சும் வாங்க குழந்தைக்கு பேர் வைக்க பண்ண வருது. ஐயா சைடு சீட் மட்டும் கொண்டு போயிடாது. என்ன காணிக்க வந்தா காணிக்க செலுத்திடுவேன். நல்ல மனுஷன் இருக்கீங்க. ஆமா ஏன்னா விசுவாசம் பண்ணுவோம். விசுவாசம் விசுவாசம் ஆலயத்தில் இருக்கிறவர். ஆமா உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப பெருமை இருக்கு. ஆமா உங்களுக்காக பாரு அண்ணன் வைக்கிறாரு. இந்த குழந்தை எப்படி வருதோ அதே மாதிரி வீட்லயும் அவர்கள் குழந்தை கொடுத்தீங்கன்னா நான் சிறப்பா இருக்க முடியாது. அதனுடைய ஐதீகம் பாலை எடுத்துட்டீங்களா? பாலை எடுத்துட்டீங்க. அந்த உமா எவளே ஆதி பராசக்தி, இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் நோயற்ற வாழ்வு குறைவிலா செல்வமாக, அதாவது
மழை மாதிரி பெய்யணும், நோயற்ற மழை இருக்கணும், நல்ல குடும்பங்கள் சமமா இருக்கணும் வாழ்த்துக்களை கூறி மாலையை போடும். சொல்லுங்க அம்மை உமைய மழை ஆதிவராக கட்சி இந்த தம்பதிகளுக்கு வெகு நாள் கழித்துக்கு தான் குழந்தை இருக்குது. குழந்தை பிறந்திருக்குது. சரி, இந்த குழந்தை சீரோட சிறப்போட இருக்கணும் சொல்லி சிறப்பா சொல்லுங்க. ஆத்தா ஆத்தா சூசூரி ஈஸ்வரியா இல்ல சூசிச்சு என்ன இப்ப கேட்டு போடுது. ஆத்தா ஈஸ்வரி உன் ஆலயத்துல வந்து இவங்க வந்து வேண்டியிருக்கிறாங்க. இந்த குழந்தை அடுத்து உங்களுக்கு ஆம்பளை போய் தான் பிறப்பேன் சொன்னே சந்தோஷத்தை பாரு. சரி, என்ன கொண்டாட்டியும் உன்ன கூட்டிட்டு போயிருது. மாலை போட்டாச்சு. ஆலயம் கழுத்துல எடுத்து போடியா கழுத்துல போடியா சொல்லி போடுங்க. பூச்சி இல்ல பூச்சி இல்ல நின்னுங்க. சாமி நீ யார் சாமி? நீ வீட்டு குழந்தையுமா? என்னுடைய ஆலயத்துல இருக்கிற ஐயனா நீ யார் சாமி? நல்ல நேரத்துல பேர் வச்ச நேரத்துல கிடையாது. பொம்பளையா குடிமைக்கணும். அடிப்பீங்களா? தேங்காய் வச்சு தாளம் போடுறேன். அது வெக்கையில் இருந்தது. குண்டிய திருப்பி இப்ப இப்ப என்ன செய்ய தெரியுமா? ஊதுபத்தி பொறுத்தவங்க கற்பூரம் கட்டணும், எங்களுக்கு தீர்த்தம் கொடுக்கணும், தேர் வைக்கணும். நீங்க ஆயிரத்தில் இருக்கிற ஐயர் தானே? அது தனக்கு பாதுகாப்பா
வெட்டி பிடி வெட்டி விவசாயம் பண்ணியாச்சுனாக்க வேலி போடணும், பொண்டாட்டி ஆட்டியாச்சுனாக்க தாளிதான் வேலி. ஓ சுக்கிரமக வீட்டுல சண்டையா சமஸ்கிருதம் என்றா சொல்ல வேண்டும். ஓ முத்துபரேசர் நமக, ஓம் துளசி மலமக, பக்கத்துல அடுத்த குழு இருக்காங்க. ஓம் மந்திரம் புருஷன் குத்து வர ஆளுக்கு வந்த பொண்டாட்டி தொடக்கூடாது. தள்ளி நீ வாமா இருக்க தாய் குழம்புனா பொழு ஒண்ணு இறங்கும். வா மட்டும் பக்கத்துல நீ உனக்கு பூசி விடுறேன். குழந்தைக்கு காட்டும் வாமா, பிள்ளைய காட்டுமா. எங்கடா சித்தப்பா பாரு, என்ன தப்பு? மூணு தலை தெரியுது. என்னது அம்மா விஷயா? எனக்கு இருக்கான் பிடிச்சு பார்த்தேன். தண்ணி வந்திருக்கேன். என் மூஞ்சில் குளிக்காது, ஓடிப்பா. உங்களை என்னமா, உங்களுக்கு திருஷ்டி அறிய மாட்டேங்குது. ஹலோ ஹலோ.